ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில ஃபன்னியான எக்ஸாம் பேப்பர்ஸோடைய ட்ரோல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் என் அப்படின்னு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு கடைசியில் எவ்வளோ ஸ்பேஸ் வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். சூப்பராகவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து தப்பு போட்டு ஒரு முட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. 24 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருந்தா எப்படி எக்ஸாம்க்கு ஆன்சர் பண்ணுங்கிறது இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்போசிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெத்துக்கு வந்து லிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்கு வந்து நோ ஹோப்லெஸ்க்கு வந்து ஹோப்ஃபுல், டாலரன்ஸ்க்கு வந்து இன்டாலரன்ஸ், கேர்ஃபுல்க்கு வந்து கேர்லெஸ். அதுவும் செகண்ட் ஒன்று நோட் பண்ணி பாருங்கள். ப்ரோக்கு வந்து நோப் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு. ஸோ இப்போ ப்ரோனா நோப் அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட்டாக வந்து எழுதியிருக்காங்க. வாங்க அடுத்த பேப்பர் வந்து பார்ப்போம். இந்த பேப்பரில் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் பற்றிய குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா தமிழ் இலக்கணம் பெரிய இலக்கணமாக இருப்பதாலும் விலை அதிகமாக இருப்பதாலும் நான் அதை வாங்கலை. மேலும் தமிழ் இலக்கியம் பற்றி என் ஆசிரியர் நடத்துவதும் போது நான் பாட்டி இறந்துவிட்டதால் நான் அன்று வரவில்லை. என்றாலும் எனக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது. ஆனால் என் வகுப்பில் படிக்கும் இலக்கியாவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவள் அழகாக பற்றி எழுதுவதற்கு அவர்கள் பாடிய பாடல் நினைவிற்கு வருகிறது. என்னமோ கவிதை எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவிதை வந்து கிளையை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகே அழகே மரமனிடம் மலை கொடுக்க போயிருந்தேன் நீ என். இப்பாடல் இக்கால இளைஞர்களின் உயிர் நாடியாக செயல்படுகிறதுன்னு முடிச்சிருக்காரு. ஆனால் அந்த பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கம் பக்கமாக எழுதினா கூட 1 மார்க் கூட கொடுக்காதவங்க இதுக்கு எப்படி 5 மார்க் கொடுத்தாங்கன்னு தெரியல. அருவாளா அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னு அதை வாங்கிக்கிறேன். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருக்காரு. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் சி, இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் டஸ் சி, ப்ரொனவுன்ஸ் டஸ் சி ப்ளஸ் ப்ளஸ். வாஸ் ஃபஸ்ட்டு செம்மு, இது வந்து செகண்ட் செம்மில் வந்திருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான் இருக்கா, சிங்கிற ஒரு கேரக்டர் தான் இருக்கா. ஆனால் இதில் வந்து 2 கேரக்டர் இருக்குன்னு போட்டிருக்காரு. இது வந்து லிட்டில் ஹேண்ட்வேர் ஓரியன்டடாமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்டில் ஹேண்ட்வேர் ஓரியன்டர் இல்லை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. லிட்டில் ஹார்ட்வேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் கமாண்ட் லைக் சின்னு கவுட்டு எக்ஸெட்ரா. வி யூஸ் கமாண்ட் லைக் பிரிண்ட் எஃப் ஸ்கேர்ட் எஃப் எக்ஸெட்ரா. இது வந்து திஸ் இஸ் டீச் பை கோவிந்த் சார், திஸ் இஸ் டீச் பை ரோசி மேமா. இதுக்குமா மார்க் கொடுத்துருக்காங்க? இல்லை, தப்பு தான் போட்டிருக்காங்க. எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது, மறந்துடுச்சு. இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்காங்க. ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில், ஸ்டடி ஈக்குவல் டு நோ ஃபெயில்னு ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறாங்க. நோ ஸ்டடி ப்ளஸ் ஸ்டடி இஸ் ஈக்குவல் டு ஃபெயில் ப்ளஸ் நோ ஃபெயில். இப்போ இது ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. நோ நோ கேன்சல் பண்ணிட்டா 2 ஸ்டடி ஈக்குவல் டு 2 ஃபெயிலாமா. இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வராங்க. 2 ஸ்டடி பை 2 ஈக்குவல் டு ஃபெயில், ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில். 2 கேன்சல் பண்ணால் ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில். இது மூலயமா அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்ல வரார்னா படித்தாலும் ஃபெயில் தான் ஆகிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஆன்சர் பேப்பர் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பரில் இவர் வந்து ஆன்சர் எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, அது பக்கத்திலே ரெஃபர் பேஜ் நம்பர்னு போட்டு முடிச்சிட்டாருங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து போடலாம்னு யோசிச்சிருப்போம். ஆனால் எப்படி போட்டாலும் கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ மார்க் வந்து தரமாட்டாங்க. ஒரு வார்த்தையில் உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா என்னென்னு சொல்லுவீங்க? நீங்கள் வந்து சொர்க்கம் என்ன வேணாலும் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வந்து சொல்லுவீங்க. ஆனால் இந்த பேப்பரில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இஸ் டிஸ்கிரைப்டு இன் 1 வேர்டு, என்னன்னா ஹெல். வாட் எண்டர்ட் இன் 1896 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1895. கரெக்டாக தானே ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்த வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாபு ஹேஸ் 36 கேண்டி பார்ஸ், ஹி ஈட்ஸ் 29 கேண்டி பார்ஸ், வாட் டஸ் ஹீ ஹாவ் நவ்? டயபெட்டிஸ்.